swayam prabha digital india educated india வணக்கம் ஸோ நம்ம ரீமான் இன்டெக்ரேஷன் ரீமான் இன்டகிரேஷன் ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டெக்ரேஷன் பற்றி பார்த்துட்ருக்கோம் ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அதாவது அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரீமான் இன்டெக்ரேஷன் பார்க்க போகிறோம் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டி ஒரு சில ஸ்டேட்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ரிசல்ட் தேவைப்படுது நான் அதை ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த தீரம் அந்த ரிசல்ட்டோடைய ஸ்டேட்மெண்ட் வந்து சப்போஸ் ए बी टू माइनस एम टू एम ओके स्टील इंटग्रबल फंक्शन रीमा स्टिलज इंटग्रबल फिर

இங்கே ஃபர்ஸ்ட் டிமெண்ட் ஏன் இந்த மாதிரி எழுதணுன்னா எனக்கு இந்த கோடமைன் வந்து எஃப் உடைய ரேஞ்ச் வந்து மைனஸ் எம் டு எம்மு அதை நான் ஃபிக்ஸ் பண்ணணும் அதனால் இந்த மாதிரி எழுதினேன் இப்போ பைங்கிறது வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் பை லேட் லேட் பை இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் மைனஸ் எம் டு ஆர் பி கண்டினியூவஸ் மைனஸ் எம்கம்மா எம் ஓகே இது வந்து கண்டினியூவஸாக இருக்குது இந்த இன்டர்வலில் ரெண்டாவது இது வந்து காம்பாக்டு செட்டு அதாவது க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் இன்டர்வல் அது வந்து காம்பாக்டு அதனால் ஃபை வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆக போதும் இந்த மாதிரி இருந்ததுன்னா தென் ஹெச் ஈக்குவல் டு ஃபை கம்போசிஷன் எஃப் எஃப் இஸ் அ மேப் ஃப்ரம் ஏ டு பி ஏகமா பி டு மைனஸ் எம்கமா எம் Phi is a map from minus m comma m to R. So, then, h is a function from a comma b to R. Then, h equal to phi composition f is r of alpha on a b. That is, this function h is a riemann Stilge's integrable function.

இதில் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூங்கிறது வந்து இன்பிட்வீன் பாயிண்ட்ஸ் ஓகே இந்த பாயிண்ட்ஸை மட்டும் எழுதியிருக்கோம் அதாவது என் பாயிண்ட்ஸ் ஆஃப் intervals ஹூஸ் யூனியன் இஸ் ஏபி அந்த என் பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து எடுத்து எழுதுனா அதுக்கு பேர் பார்ட்டிஷியன் ஸோ is இஸ் அ so P பி that தேட் அல்லது satisfying upper sum F alpha minus lower sum F alpha this is less than epsilon. ரெண்டாவது அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இதுவும் வந்து நம்ம ஏற்கனவே அப்சர்வ் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இது வந்து எஃப் எஃப்விஸை ரீமான்ஸ்டில்ஜிஸ் இன்டெகபுள்ங்கிறதுனால இந்த ஃபேக்ட்டு ட்ரூ இப்போ ரெண்டாவது கண்டிஷன் வந்து ஃபைவ் வந்து கண்டினியூவஸ் ஆன் திஸ் காம்பேக்ட் செட் அதனால் ஃபைவ் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூவஸ் ஸோ அதை அந்த ஃபேக்டை யூஸ் பண்ணலாம் சின்ஸ் ஃபைவ் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூவஸ்

satisfying minus m less than or equal to s less than t less than or equal to m and mod s minus t less than Delta implies modulus of phi of s minus pi of t is less than epsilon okay uniformly continuous and a continuous na for every epsilon continuous at a point in a

இப்போ இந்த டெல்டாவை நான் இன்னும் கூட ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ண போகிறேன் எப்படி ஸ்பெசிஃபிக்கானால் இங்கே ஸ்பெசிஃபிக்காக இந்த டெல்டா வந்து ஜீரோ டு எஃப்சலனில் வந்து எடுத்துக்கிறேன் டெல்டா வந்து ஜீரோ டு எஃப்சலன்ல வந்து எடுத்துக்கிறேன் ஓகே ஏன்னா டெல்டா வந்து நமக்கு என்ன நம்பர்னு தெரியாது கிவன் எஃப்சலன் தேர் எக்ஸிஸ் அ டெல்டா ஆனால் இப்போ வந்து டெல்டாங்கிறது வந்து எஃப்சுலனை விட டெல்டாங்கிறது ஏதோ ஒரு நம்பர் சாட்டிஸ்ஃபைங் இந்த கண்டிஷன் ஆனால் அதே நேரத்தில் டெல்டாவோட வேறு எந்த ஸ்மால் நம்பர் எடுத்தாலும் இதே ப்ராப்பர்ட்டி ட்ரூ அதாவது டெல்டா இருக்குது இப்போ டெல்டா ஒன் லெஸ் தேன் டெல்டான்னு எடுத்துக்கோங்க மாடுலஸ் ஆஃப் எஸ் மைனஸ் டி லெஸ் தேன் டெல்டா டெல்டா ஒன் இம்ப்ளைஸ் மாடுலஸ் ஆஃப் ஃபை ஆஃப் எஸ் மைனஸ் ஃபைவ் ஆஃப் டி இது வந்து லெஸ் தேன் எஃசலன்ட் இது வந்து லெஸ் தேன் எஃசலன்ட் ஓகே இப்போ அப்போது டெல்டாவுக்கு வந்து இந்த விஷயம் ட்ரூனா டெல்டாவை விட வேறு எந்த ஸ்மால் நம்பர் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணாலும் நமக்கு இந்த சேம் கன்க்ளூஷன் வந்து ட்ரூவாக இருக்க போகுது ஓகே சேம் இம்ப்ளிகேஷன் வந்து ட்ரூவாக இருக்க போகுது அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் எஸ் அண்ட் டி இஸ் லெஸ் தேன் டெல்டா ஒன் டெல்டா ஒன் இஸ் லெஸ் தேன் டெல்டா இம்ப்ளைஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் கரஸ்பாண்டிங் இமேஜ் வந்து லெஸ் தேன் எஃப்லனாக இருக்க போகுது ஸோ இந்த ஃபேக்ட் ட்ரூங்கிறதுனால நான் வந்து டெல்டாவை வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னா டெல்டா இஸ் லெஸ் தென் எஃப்சுலன்ட் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து டெல்டாவுக்கு ட்ரூனால் டெல்டாவோட ஸ்மாலர் நம்பருக்கும் இந்த ஃபேக்ட் வந்து ட்ரூ ஸோ அதனால் என்னால் டெல்டா இஸ் லெஸ் தென் எப்சுலன் அசியூம் பண்ண முடியும் ஓகே ஸோ நம்ம வந்து டெல்டா இஸ் லெஸ் தென் எப்சுலன் அசியூம் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இங்கே வந்து பார்ட்டிஷியன் ஃபார் கிவன் எப்சுலண்ட் தெர் இஸ் அ பார்ட்டிஷியன் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் நான் வந்து இந்த எப்சலனுக்கு பதிலாக இன்னொரு நம்பரை வச்சு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து இதே ஃபேக்டை நான் மறுபடியும் ரீப்ரொடியூஸ் பண்ணுறேன் இங்கே நவு ஃபார் ஃபார் டெல்டா ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஜீரோ ஃபார் டெல்டா ஸ்கொயர் கிரேட்டர் தேன் ஜீரோ இது வந்து இந்த நம்பர் பாசிட்டிவ்ங்கிறதுனால தேர் எக்ஸிஸ்ட் எ பார்ட்டிஷியன் பி ஆஃப் ஏபி

இப்போ இந்த நம்பர் டெல்டா ஸ்கொயருக்கு இந்த நம்பர் டெல்டா ஸோ டெல்டா ஸ்கொயருக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம ஒரு பார்ட்டிஷியன் சூஸ் பண்ணியிருக்கோம் சாட்டிஸ்ஃபையிங் அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் இஸ் லெஸ் தேன் டெல்டா ஸ்கொயர் இது பாசிபிள் ஏன்னா ஃபார் எவ்ரி எஃப்சுலன் நம்மளால் ஒரு பார்ட்டிஷியன் சாட்டிஸ்ஃபையிங் அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் லெஸ் தேன் எஃப்சுலன் இது வந்து கண்டுபிடிக்க முடியும் ஓகே ஸோ அதனால் எப்சுலன் ஈக்குவல் டு எப்சுலன் நான் இங்கே சொல்லல ஏற்கனவே எஃப்சுலன் ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அதனால் இங்கே வந்து டெல்டா ஸ்கொயருக்கு ஒரு பார்ட்டிஷியன் எக்ஸிஸ்ட் ஆகுது ஓகே இப்போ நம்ம வந்து ஹெச்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணணும் ஹெச் வந்து ரீமான்ஸ்டில்ஜஸ் இன்டகரபல் நம்ம சொல்லணும் ஓகே ஸோ டு ப்ரூவ் டு ப்ரூவ் ஹெச் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஆல்ஃபா டு ப்ரூவ் ஹெச் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஆல்ஃபா ஆன் ஏபி இதை சொல்லணும் இதுக்கு வந்து ஈக்குவலண்ட்லி நம்ம என்ன சொல்லலாம்னா ஆன் ஏபி இதுக்கு ஈக்குவலண்டில் ஈக்குவலண்ட்டாக என்ன சொல்லலாம்னா தட் இஸ் டு ப்ரூவ் நான் மறுபடியும் இந்த ஸ்டேட்மெண்ட்டே ரிப்பீட் பண்ணுறேன் ஏற்கனவே நம்ம அதை ப்ரூவ் பண்ணது தான் பர் எவ்ரி எப்சுலன் கிரேட்டர் தென் ஜீரோ தேர் எக்ஸிஸ்ட் எ பார்ட்டிஷியன் பார்ட்டிஷியன் ஆஃப் ஏபி சச் தேட் அப்பர் சம் ஹெச் அல்ஃபா மைனஸ் லோயர் சம் ஹெச் அல்ஃபா இஸ் லெஸ் தென் எஃப் இதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும் ஃபார் ஹெச்சுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும் எஃபுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா எஃப் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் அல்ஃபாங்கிறதுனால இது ட்ரூ இது ட்ரூ ஓகே அல்லது இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ நம்ம ஹெச் வந்து ஆர் ஆஃப் ஆல்ஃபான் ப்ரூவ் பண்ண போகிறோம் தட் இஸ் வை இட் இஸ் இனஃப் டு ப்ரூவ் இந்த ஸ்டேட்மெண்ட் ஓகே இப்போ ஹெச்க்கு என்ன பார்ட்டிஷியன் நம்ம சொல்கிறது ஏற்கனவே எஃப்க்கு ஒரு பார்ட்டிஷியன் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு அதுக்கு பேர் வந்து பி ஒன்கிற பார்ட்டிஷியன் அந்த பார்ட்டிஷியனுக்கு வந்து இந்த இந்த நம்பர் ட்ரூ அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் இஸ் லெஸ் தேன் டெல்டா ஸ்கொயருங்கிறது ட்ரூ நான் வந்து இப்போ இந்த பி ஒன்னுங்கிற பார்ட்டிஷியனை வச்சுக்கிட்டே ஹெச்சுக்கும் ஒர்க் பண்ண போகிறேன் ஓகே பி ஒன்னுங்கிற பார்ட்டிஷியனை வச்சுட்டு ஹெச்சுக்கு ஒர்க் பண்ண போகிறேன் ஸோ கிளைம் வந்து என்னென்னா கிளைம் அப்பர் சம் பி ஒன் ஹெச் ஆல்ஃபா மைனஸ் லோயர் சம் பி ஒன் ஹெச் ஆல்ஃபா இஸ் லெஸ் தேன் எப்சிலன் இந்த எப்சுலன்ங்கிறது எங்கே இருக்குது இந்த எப்சுலன்ங்கிறது வந்து இந்த கண்டிஷனில் நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஓகே ஏற்கனவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபார் எப்சுலன்ட் ஃபார் கிவன் எப்சிலன் கிரேட்டர் தேன் ஜீரோ தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா கிரேட்டர் தேன் டெல்டா பிலாங்ஸ் டு ஜீரோ கமார் எப்சுலன் சாட்டிஸ்ஃபைங் திஸ் கண்டிஷன் இந்த எப்சிலன் நம்ம வந்து ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ இந்த இந்த சேம் எப்சுலன் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் சேம் எப்சுலன் அல்லது சேம் ரியல் நம்பர் ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் வந்து பார்க்கணும் ஸோ அப்பர் சம்மோட டெஃபனிஷன் என்ன ஸோ அப்பர் சம்மோடைய டெஃபனிஷன் வந்து சுப்ரீமம் ஆஃப் ஹெச் இந்த ஸ்மால் சப் சப்இன்ட்ரவல் எக்ஸ் ஜே மைனஸ் ஒன் எக்ஸ் ஜேல சொல்லணும் ஸோ அதனால் ஹெச்சுக்கு சுப்ரீமம் இன்ஃபிமம் வந்து நான் டிஃப்ரெண்ட் நொட்டேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன் டிஃப்ரெண்ட் நொட்டேஷன் ஸோ லெட்

जे ईकवल टू वन टू थ्री एक्सट्रा एके जे ईक्वलू वन टू थ्री एक्सट्रा ए नमक इन डिफ्रेंट एम सफिक्स जे स्टार्मिक जे स्टार यूस पड़ रोना एक्न एम सफिक्स जे कैपिटल एम सफिक्स जे स्मालम सफिक्स जे वो एफ् यूस पड़ोम ओकेमालफिक्स जे सारी कैपिटल एम सफिक्स जे स्मालम सफिक्स जे वो एफ् यूस पड़िया okay where note that note that small mj equal to supremum of f of t where t belongs to the jth sub interval and small m suffix j is on the infimum of f of t in the same, sub, uh, same interval ஓகே பார் ஜே ஈக்குவல் டு ஒன் டூ என் பார் ஜே ஈக்குவல் டு ஒன் டூ எக்ஸட்ரா என் ஏன்னா இந்த இந்த நம்பர்ல இருந்து ஹெச்ஓட சுப்ரிமும் இன்ஃபிரிமும் வேற அது வேற நம்பர்ஸ் சொல்கிறதுக்காக இந்த நோட்டேஷனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இங்கே ஸ்டாருங்கிறத வந்து அடிஷனலாக யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் இருந்து அது வந்து மாறுபட்ட நம்பர்னு சொல்கிறதுக்காக ஓகே இப்போ இந்த நம்பர்ஸு இந்த ஸ்மால் சம் ஸ்மால் ஜே கேபிட்டல் எம் ஜே இதெல்லாம் வந்து எங்கே இருக்கு நோட் தேட் நோட் தட் கேபிட்டல் எம் அண்ட் அல்லது ரீகால் நோட் தேட்டுங்கிறதுக்கு பதிலாக ரீகால் தட் ஃபர்தர் நோட் தேட் நோட் தேட் ஸ்மால் எம்ஜே கேபிட்டல் எம்ஜே இதெல்லாம் வந்து எங்கே இருக்கு போதுன்னா range of range of அல்லது கோடமைன் ஆஃப் f இருக்க போகுது இந்த நம்பர் எல்லாம் ஏன்னா ஏனா f(t) ங்கிறது வந்து கோடமைன்ல இருக்கு அதனால வந்து சூப்ரீமம் ஆஃப் f(t) ம் வந்து இட் இஸ் a real number அது வந்து கோடமைன்ல இருக்குன்னு வெச்சுக்கலாம் ஏனா கோடமைன் வந்து நம்ம இன்டர்வெல் அஸ்யூம் பண்ணி இருக்கோம் இந்த ரெண்டு நம்பரும் எங்க இருக்க போகுதுன்னா -m 2 plus m for J equal to ஒன் டூ த்ரீ etc. என் ஓகே அப்போ இந்த ரெண்டு நம்பரும் வந்து மைனஸ் எம் டு எம்மில் இருக்கு. ஆனால் மைனஸ் எம் டு எம்மில் 5 வந்து கண்டினியூவஸ் அப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணி பண்ணியிருக்கோம் மைனஸ் M to எம்மில் எஸ்ஸு டி ரெண்டு நம்பர் இருக்கு. அந்த ரெண்டு நம்பருக்குள்ள less than தேன் டெல்டான்னா மாடுலஸ் ஆஃப் 5 ஆஃப் எஸ் மைனஸ் ஃபைவ் ஆஃப் டி இஸ் less than epsilon. அப்போது இந்த ரெண்டு நம்பருக்கும் வந்து இதே மாதிரி ஒரு கண்டிஷன் நம்ம எழுதலாம் ஓகே இதே மாதிரி ஒரு கண்டிஷன் எழுதலாம் என்ன கண்டிஷன்னா இஃப் மாடுலஸ் ஆஃப் எம்ஜே மைனஸ் எம்ஜே இஸ் லெஸ் தேன் டெல்டா தென் மாடுலஸ் ஆஃப் ஃபை ஆஃப் எம்ஜே மைனஸ் ஃபை ஆஃப் ஸ்மால் எம்ஜே இஸ் லெஸ் தேன் எஃப் இது லெஸ் தென் டெல்டான்னால் இது ட்ரூ இது லெஸ் தேன் டெல்டா இல்லைன்னா நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா இது கண்டினியூட்டிலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஃபாலோ ஆகுது இந்த இது அப்போது இந்த இந்த ரெண்டு நம்பரில் லெஸ் தென் டெல்டான்னா ஒரு விஷயம் நடக்குது கிரேட்டர் தென் டெல்டான்னா நம்ம வந்து அதை வேற மாதிரி டீல் பண்ண வேண்டியிருக்கு ஸோ இந்த இந்த அப்சர்வேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இதை வச்சுட்டு நம்ம வந்து அப்பர் சம் மைனஸ் லோயர் சம்மை வந்து நம்ம டீல் பண்ணணும் ஓகே நம்ம டீல் பண்ண வேண்டியிருக்கு அப்பர் சம் ஆஃப் ஹெச் மைனஸ் லோயர் சம் ஆஃப் ஹெச் இப்போ இது லெஸ் தேன் டெல்டான்னா நமக்கு இது இது சொல்லியிருக்கோம் இதுலேருந்து வந்து இந்த கேபிட்டல் எம்ஜே ஸ்டார் ஸ்மால் எம்ஜே ஸ்டார் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னவாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியுமா இதுலேருந்து இஃப் கேபிட்டல் எம்ஜே மைனஸ் ஸ்மால் எம்ஜே லெஸ் தேன் டெல்டா தென் திஸ் இஸ் ட்ரூன்னு சொல்லியிருக்கோம் ஓகே திஸ் இஸ் ட்ரூன்னு சொல்லியிருக்கோம் இப்போ வந்து ஃபர்தராக இப்படி அசியூம் பண்ணலாம் ஸோ லேட் லேட்

J வந்து fixed இந்த assume பண்ணிக்கோங்க, for some, for some J fixed, for some J fixed, அல்லது right, for some fixed J, okay, Jயை fix பணிட்டும் என்னா, என்ன, small m J வந்து வந்து infimum of F of S in this interval, infimum of F of S in this interval, கேபிட்டல் எம்ஜேங்கிறது சுப்ரீமம் ஆஃப் எஃப்ஆவிஎஸ் இன் திஸ் இன்டர்வல் அதனால் எஸ் கம்ஆர் டி பிலாங்ஸ் டு திஸ் இன்டர்வல் தென் கமா எஃப் ஆஃப் டி பிலாங்ஸ் டு திஸ் இன்ட்ரவல் இப்போ இந்த ஃபர்தர் இஃப் மாட் எம்ஜே மைனஸ் எம்ஜே லெஸ் தென் டெல்டா இது ட்ரூவாக இருந்ததுன்னா மாடுலஸ் ஆஃப் எஃப்ஆஃப்எஸ் மைனஸ் எஃப் ஆஃப் டி இதுவும் லெஸ் தென் டெல்டா ஏன்னா வந்து இந்த டிஸ்டன்ஸ் பற்றி அல்லது ரைட் ஹேண்ட் பாயிண்ட் இந்த லென்த் ஆஃப் த இன்ட்ரவல் இந்த கேபிட்டல் எம்ஜே மைனஸ் ஸ்மால் எம்ஜேங்கிறது என்ன லென்த் ஆஃப் லென்த் ஆஃப் த இன்டர்வல் அதாவது ரியல் லைனில் பார்த்துக்கோங்க இது எம்ஜே இது கேபிட்டல் எம்ஜேன்னு வச்சுக்கோங்க அப்போ ஆஃப் எஸ் ரெண்டுமே இந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்குது ஆஃப் டி ரெண்டுமே இந்த இன்டர்வல்குள்ளே இருக்குது ஆனால் இந்த டிஸ்டன்ஸு லென்த் ஆஃப் த இன்டர்வலே லெஸ் தேன் டெல்டா அப்போது இந்த இந்த இன்டர்வல்குள்ளே எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் அதுக்குள்ள டிஸ்டன்ஸும் வந்து லெஸ் தென் டெல்டா ஸோ அதனால் இது ட்ரூ அதனால் இது ட்ரூ ஸோ இது ட்ரூனா திஸ் இம்ப்ளைஸ் டி மைனஸ் டெல்டா ஓகே ஸோ இது ட்ரூனா இப்போ ஃபைவ் கண்டினியூவஸுங்கிறத யூஸ் பண்ணுங்கள் ஃபைவ் கண்டினியூவஸ் ஏன்னா வந்து இந்த நம்பர் எல்லாமே வந்து எஃப்ஆஃப்எஸ் எஃப் டி எல்லாமே வந்து மைனஸ் எம் டூ எம்மில் தான் இருக்குது ஏன்னா இதுவே சப்செட் ஆஃப் மைனஸ் எம் கம்ஆம் அது வந்து லாஸ்ட் ஸ்டெப்பில் அசியூம் லாஸ்ட் ஸ்டெப்பில் கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் நோட் தேட் ஸ்மால் எம்ஜே கேபிட்டல் எம்ஜே பிலாங்ஸ் டு மைனஸ் எம் டு எம் இதை ஏற்கனவே வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணியாச்சு ஸோ அதனால் இந்த இன்டர்வலே வந்து மைனஸ் எம் டு எம்மில் தான் இருக்குது தட் இஸ் எஃப் எஃப்ஆஃப்எஸ் அண்ட் எஃப் ஆஃப் டி பிலாங்ஸ் டு மைனஸ் எம் டு எம் அண்டு எஸ்

இதை வந்து மாடலஸோடைய ப்ராப்பர்ட்டி அல்லது மாடலஸோடைய டெஃபனிஷனை வச்சுட்டு இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க அதாவது ஃபை ஆஃப் எஃப் ஆஃப் டி மைனஸ் எப்சுலன் லெஸ் தென் ஃபை ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் லெஸ் தென் ஃபை ஆஃப் எஃப் ஆஃப் டி ப்ளஸ் எப்சுலன் மாடலஸோட டெஃபனிஷன் இது தான் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் லெஸ் தேன் எப்சுலன்னா மைனஸ் எஃப்சுலன் லெஸ் தென் எக்ஸ் மைனஸ் ஒய் லெஸ் தேன் எப்சுலன் அப்புறம் ஒய்யை ஆட் பண்ணியிருக்கேன் ஓகே ஒய்யா ஆட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட்டு மாடலஸோடைய மாடலஸோடைய யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே பண்ணிருக்கேன் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இது வந்து ட்ரூ எவ்ரி எஸ்கமா டி பிலாங்ஸ் இந்த இன்டர்வல் எக்ஸ் சஃபிக்ஸ் ஜே மைனஸ் ஒன் எக்ஸ் ஜே அண்ட் மாடலஸ் ஆஃப் கேபிட்டல் எம்ஜே மைனஸ் எம்ஜே லெஸ் மைனஸ்மால் டெல்டானா இது ட்ரூ ஸோ திஸ் இஸ் ட்ரூ ஃபார் ஸோ

பிலாங்ஸ் த subinterval சப் கரஸ்பாண்டிங் subinterval இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம வந்து இதை கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இப்போ என்ன பண்ணுறோன்னா டீயை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் டீங்கிறது எஸ் டி ஏதோ ரெண்டு பாயிண்ட்டு இப்போ நான் டீயை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த உள்ள டேர்ம் டம் எஃப் ஆஃப் எஸ்ஸுக்கு இன்ஃபிமம் அப்ளை பண்ணுறேன் ஓகே ஸோ ஃபிக்ஸ் t பிலாங்ஸ் e e okay, so to

எஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் ஜே மைனஸ் ஒன் எக்ஸ் ஜே ஃபை ஆஃப் எஃப் ஆஃப் டி ப்ளஸ் எஃப்ஸில் இந்த நம்பருக்கு ஆனால் லெஃப்ட் சைடில் உள்ள டேர்முக்கும் ரைட் சைடு எண்டில் உள்ள டேர்முக்கும் இன்ஃபீமம் வந்து எந்த எஃபெக்டும் கிடையாது ஏன்னா அது வந்து கான்ஸ்டன்ட் அது வந்து கான்ஸ்டன்ட் அதாவது என்ன மாதிரியான இன்ஃபீமம் எடுத்துருக்கோன்னா வாட் இஸ் இன்ஃபிமம் ஆஃப் ஏ அதாவது இதை சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க ஏ லெசனார் ஈக்குவல் டு எக்ஸ் என் ஈக்குவல் டு பி இது நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இன்ஃபிமம் ஆஃப் எக்ஸ் என் பார்க்குறேன் இது வந்து ஃபர் ஆல் ஃபர் ஆல் எண்ணுக்கு வந்து இது ட்ரூன்னு வச்சுக்கோங்க இப்போ இன்ஃபிமம் ஆஃப் திஸ் இன்ஃபிமம் ஆஃப் திஸ்னால் இன்ஃபிமம் ஆஃப் ஏ ஓவர் என் எந்த எஃபெக்டும் கிடையாது அதே மாதிரி இன்ஃபிமம் ஆஃப் பி ஓவர் என் எந்த எஃபெக்டும் கிடையாது ஏன்னா ஏபி பி இன்டிபெண்டன்ட் ஆஃப் என் அது வந்து ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட் ஸோ அதனால் இதுலேருந்து உங்களுக்கு என்ன வரும்னா ஏ இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு இன்ஃபிமம் ஆஃப் எக்ஸ் என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு பி இதே மாதிரியான ஒரு இதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இங்கே இதில் ஒரு ஒரு விஷயம் என்ன அப்சர்வ் பண்ண வேண்டியிருக்குன்னா பையஃப் ஆஃப் எஸ் பைய ஆஃப் எஃப் ஆஃப் எஃப்ஆப்எஸ்ங்கிறது என்னென்னா பைய ஆஃப் எஃப் ஆஃப் எஃப்ஆப்எஸ்ங்கிறது என்னென்னா நத்திங் பட் ஹெச் ஆஃப் எஸ் நத்திங் பட் ஹெச் ஆஃப் எஸ் h of இப்போ ஹெச்ஆஃப் எஸ் இன்ஃபீமம் ஆஃப் ஹெச்ஆஃப் எஸ் வேர் எஸ் பிலாங்ஸ் டு sub interval. இதுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு நொட்டேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து ஸ்மால் எம் சஃபிக்ஸ் ஜே ஸ்டார் இருக்கு பாருங்க t, ஆஃப் belongs டி the பிலாங்ஸ் டு த ஜேத் சப் இன்ட்ரவல் ஹெச் ஆஃப் எஸ் எஸ் பிலாங்ஸ் டு ஜேத் interval. இந்த டீங்கிறது வந்து இங்கே வந்து immaterial. அதாவது நீங்கள் டீயும் எழுதிக்கலாம் அல்லது எஸ்ஸும் எழுதிருக்கலாம் ஹெச் ஆஃப் டி டி வந்து இந்த இன்டர்வலில் இருக்குதுன்னு எழுதியிருக்கேன் ஆஃப் எஸ் எஸ் இந்த இன்டர்வலில் இருக்குது ஆனால் இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் வந்து ஸ்மால் எம் சஃபிக்ஸ் ஜே ஸ்டார் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோன்னா ஃபை ஆஃப் எஃப் ஆஃப் டி ஸோ ஃபை ஆஃப் எஃப் ஆஃப் டிங்கிறது வந்து ஹெச் ஆஃப் டி அதே நேரத்தில் ஃபை ஆஃப் எஃப் ஆஃப் எஸ்ங்கிறது வந்து ஹெச் ஆஃப் எஸ்ஸு இது ரெண்டையும் யூஸ் பண்ணோம்னா நமக்கு இங்கே என்ன வருதுன்னா ஆஃப் டி மைனஸ் எஃப்ஸுலன் இஸ் லெசனார் ஈக்குவல் டு ஸ்மால் எம்ஜே ஸ்டார் இது வந்து இன்ஃபீமம் ஆஃப் ஹெச் ஆஃப் டி ஹெச் ஆஃப் எஸ் தட் இஸ் ஃபை ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் வேர் எஸ்பிலாங்ஸ் டு வேர் எஸ்பிலாங்ஸ் டு எக்ஸ் ஜே மைனஸ் ஒன் டூ எக்ஸ் ஜே

मैनस्पेन आरवल टू एमजे स्टार मैनस्फी लार वल टू एप्स इमजे स्टार वे वह ईक्वल टू से एमजे स्टार मैनस्पेन आर ईक्वल हिजनारू स्टार प्लस एफ इतना फर्वरी बिलांग एक्से मैनस्े या டீயை வந்து இந்த இன்ட்ரவலில் எடுத்திருக்கோம் இந்த இன்ட்ரவலில் எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் டீ பிலாங்ஸ் டு இந்த இன்ட்ரவல் அண்ட் இட் இஸ் ஃபிக்ஸ்டு இப்போ வந்து சுப்ரீமம் எடுங்க சுப்ரீமம் ஆஃப் ஹெச் ஆஃப் டீ எடுங்க ஏற்கனவே சொன்ன லாஜிக் படி திஸ் இம்ப்ளைஸ் எம்ஜே ஸ்டார் எப்சுலன் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் ஹெச் ஆஃப் டீ சச்சி தட் டீ பிலாங்ஸ் டு த ஜேத் சப் இன்ட்ரவல் This is less than or equal to a small mj star plus epsilon. And a supremum of h of t t belongs to in the interval this pair and a capital Mj star. So it is a pair a capital Mj star. So this implies small Mj star minus epsilon less than or equal to capital Mj star less than or equal to small mj plus epsilon that is equivalent to saying

டெல்டாவா இருந்ததுன்னா ஓகே ஸோ இந்த கேஸில் இது வந்து கரஸ்பாண்டிங் சுப்ரீமம் ஆஃப் மைனஸ் இன்ஃபிமம் ஆஃப் ஹெச் இந்த ஜேத் சுப்ரீமம் லெஸ் தேன் டெல்டா ஓகே ஆனால் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டெல்டாவும் கேஸ் இருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கிளைம் என்னன்னா அப்பர் சம் பி P1 uh, H alpha minus lower sum சம் இது வந்து less than epsilon நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஸோ first இது இந்த டேர்மை வந்து என்னென்னு எழுதலாம் ஓகே நான் அப்பர் சம் பிஹெச் ஆல்ஃபா சாரி பி ஒன் ஹெச் alpha ஒன் லோயர் சம் பி ஒன் ஹெச் இது வந்து என்னென்னா திஸ் இஸ் சமேஷன் J equal to ஒன் டூ N எம்ஜே ஸ்டார் மைனஸ் ஸ்மால் எம்ஜிஏ ஸ்டார் டெல்டா அல்ஃபாஜி நான் இது வந்து அப்பர் சம்மை தனியாக எழுதி லோயர் சம் தனியாக எழுதி அப்புறம் வந்து சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்கேன் இது நம்ம ரிப்பீட்டடாக பண்ணுறோம் அதனால் டேரக்டாக எழுதியிருக்கேன் இப்போ இந்த சம்மை வந்து நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன் எதனால் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னா வெனவர் கேபிட்டல் எம்ஜே மைனஸ் ஸ்மால் எம்ஜே இஸ் லெஸ் தென் டெல்டானால் த கரஸ்பாண்டிங் supremum of H minus infimum of H is less than or equal to epsilon. இது வந்து என்னால் சொல்ல முடியுது ஸோ அதனால இந்த சம்மு வந்து நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன் ஒன்னு இந்த கேஸு வென் capital MJ minus small MJ is less than delta இன்னும் இன்னொன்று அதர் கேஸ் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஜே ஈக்வல் டு ஒன் டு என் அண்டு மாடுலஸ் ஆஃப் எம்ஜே மைனஸ் எம்ஜே இஸ் லெஸ் தேன் டெல்டா ஆக்சுவலாக இது பாசிட்டிவ் தான் ஸோ நம்ம வந்து இப்படியே எழுதிடலாம் ஜீரோ லெசன் ஆர் ஸோ இந்த கேஸில் எம்ஜே ஸ்டார் மைனஸ் எம்ஜே ஸ்டார் டெல்டா அல்ஃபா ஜே இது ஒரு கேஸு ப்ளஸ் ரிமைனிங் டேர்ம்ஸ் ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன ஜே ஈக்வல் டு ஒன் டூ என் அண்ட் எம்ஜே மைனஸ் எம்ஜே இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு டெல்டா ஸோ இதில் ஒரு சம் இருக்குது ஓகே இப்போ இந்த சம் அப்பர் சம் மைனஸ் லோயர் இதை வந்து ரெண்டு டேமாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் இப்போ இந்த டேர்முக்கு என்ன வர இந்த டேர்ம்க்கு என்ன வர போதுன்னு நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா நம்ம வந்து இது இந்த இந்த அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் லெஸ் தன் எஃபுலான்னு சொல்லணும் அதனால் நான் ஒவ்வொரு டேமாக இந்த இந்த சம்மை வந்து ரெண்டு சம்மாக ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு தம்முக்கும் வந்து என்ன நடக்குது போகுது அதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து நம்ம இதை வந்து ரெண்டு செட்டுங் ரெண்டு செட்டாக பிரிச்சுக்கலாம் ஸோ ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஜே சச்சு தட் எம்ஜே மைனஸ் எம்ஜே இஸ் லெஸ் தென் டெல்டா அண்ட் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஜே சச் தட் எம்ஜே மைனஸ் எம்ஜே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டெல்டா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டெல்டா அப்போது ஃபஸ்ட்டு சம் வந்து சம் ஓவர் ஏ செகண்ட் சம் வந்து சம் ஓவர் பி சம் ஓவர்

எப்சுலன் சமேஷன் ஜே பிலாங்ஸ் டு ஏ டெல்டா அல்பாஜே ஓகே டெல்டா அல்ஃபாஜே இப்போ இது வந்து ஒரு சம்ஓவர் ஸ்மால் நம்பர் ஜே ஈக்குவல் டு ஒன் டு என்னில் ஏதோ ஒரு சப்கலெக்ஷன் தான் ஏ ஏதோ ஒரு சப்செட் தான் ஏ ஓகே ஸோ அதனால் திஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு சமேஷன் ஜே ஈக்குவல் டு ஒன் டு என் டெல்டா அல்ஃபாஜே ஆனால் இந்த சம் ஆஃப் டெல்டா அல்ஃபாஜே

alpha ஆல்ஃபா பி மைனஸ் a. இதை தான் நம்ம இங்கே கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு டேர்ம வந்து ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் டைம்ஸ் epsilon வச்சு நம்ம பவுண்ட் பண்ண முடியுது சம்மேஷன் ஓவர் a. அதே மாதிரி சம்மேஷன் ஓவர் b அது எப்படி பண்ணுறது ஸோ நம்ம வந்து j belongs to b பின்னு எடுத்தோம்னா na, this implies mj minus mj this is greater than or equal to delta. this is greater than or equal to delta where delta is some positive number.

எம்ஜே மைனஸ் எம்ஜே இன்ட்டு டெல்டா அல்பாஜி ஆனால் பீங்கிறது சப்செட் ஆஃப் ஒன் டு என் ஸோ அதனால் இந்த சம்மு வந்து லெசனார் ஈக்வல் டு சமேஷன் ஜே ஈக்வல் டு ஒன் டூ என் எம்ஜே மைனஸ் எம்ஜே இன்ட்டு டெல்டா அல்பாஜி இன்டு டெல்டா அல்பாஜி ஆனால் இந்த சம் என்ன இந்த சம்மு வந்து அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அப்பர் சம் எஃப் f1 alpha minus lower sum f1 alpha அனா இந்த இந்த partition எப்படி எடுத்தும் upper sum minus lower sum is less than delta square நடுத்துந்தும் okay less than delta square நடுத்துருக்கும் so இங்க in delta into this entire sum over b delta alpha j is less than delta square so delta positive உங்கரதுனால mm -hmm. இந்த டெல்டாவை கேன்சல் பண்ணோன்னா நமக்கு இது வருது சம்மேஷன் ஜே பிலாங்ஸ் டு பி டெல்டா அல்ஃபா ஜே இஸ் லெஸ் தேன் டெல்டா பட் டெல்டா இஸ் லெஸ் தேன் எப்சுலன்ட் டெல்டா இஸ் லெஸ் தேன் எப்சுலன் டெல்டா அதனால தான் வந்து டெல்டா இஸ் லெஸ் தேன் எப்சுலண்ட் நம்ம இனிஷியலாகவே சூஸ் பண்ணோம் ஓகே இல்லைன்னா இங்கே இந்த ஸ்டெப்பு வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்து அங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் போயிட்டு டெல்டா இஸ் லெஸ் தேன் எஃப்சுலன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் வைக்கணும் ஸோ இனிஷியலாகவே நம்ம அந்த ஸோ இதை அப்சர்வ் பண்ணி தான் வந்து அங்கே டெல்டா இஸ் லெஸ் தேன் எஃப்ஸுலன் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஓகே அல்லது சூஸ் பண்ணும் இப்போது நம்ம இந்த டேமை பார்க்குறோம் சமேஷன் ஜே பிலாங்ஸ் டு பி எம்ஜே ஸ்டார் மைனஸ் எம்ஜே ஸ்டார் இன்ட்டு டெல்டா அல்ஃபாஜி இது வந்து நான் நெகட்டிவ் டேர்மு இது வந்து என்னென்னா ஃபங்க்ஷனுடைய சுப்ரீமம் மைனஸ் ஃபங்க்ஷனுடைய இன்ஃபிமம் ஏதோ ஒரு சப் எண்ட்ரவல்ல ஆனால் ஃபங்க்ஷன் வந்து பவுண்டட் ஃபங்க்ஷன் அதை யூஸ் பண்ணோன்னா ஸோ திஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு சமேஷன் ஜே பிலாங்ஸ் டு பி டூ கே இன்டு டெல்டா அல்ஃபா ஜே வேர் மாடுலஸ் ஆஃப் ஆஃப் டி இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு கே ஃபார் எவ்ரி டி பிலாங்ஸ் டு ஏ கம்ஆ ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதாவது கேங்கிறது வந்து ஒரு அப்பர் பவுண்டு ஃபார் ஹெச் ஆஃப் டி ஃபார் எவ்ரி டி அப்போ இதோடய ஹெச்ஓடிய சுப்ரீமமோ இன்ஃபிமமோ அதுவும் வந்து கேயை விட சின்னதாக தான் இருக்கும் அதுவும் கேயை விட சின்னதாக தான் இருக்கும் அப்போ இங்கே வந்து இதுக்கு மாடுலஸ் போட்டோன்னா மாடுலஸ் ஆஃப் எம்ஜே ஸ்டார் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் ஸ்மால் எம்ஜே ஸ்டார் இது ரெண்டும் வந்து பவுண்டட் அப் பவுண்டட் பை டூ கே பவுண்டட் பை டூ கே ஸோ இது இந்த டேர்ம் வந்துடும் போது ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டூ கே இன்ட்டு சமேஷன் ஜே பிலாங்ஸ் டு பி டெல்டா அல்ஃபாஜி ஆனால் இந்த டேர்ம் இந்த டேம் என்ன வரப்போகுதுன்னா திஸ் இஸ் லெஸ் தேன் எப்சுலன்ட் ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த டேர்மை மட்டும் இந்த 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 சம்மை வந்து என்ன வரப்போகுதுன்னு வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம் ஏன்னா வந்து இந்த கேபிட்டல் எம்ஜே ஸ்டார் மைனஸ் ஸ்மால் எம்ஜே ஸ்டாரை வந்து நம்ம லெஸ் தேன் எப்சுலண்ட்னு சொல்ல முடியாது ஓகே

ஸோ சம்மேஷன் ஜே பிலாங்ஸ் டு பி டெல்டா j, ஜே இதை வந்து டெல்டாவால் multiply பண்ணும்போது என்னால் வந்து இந்த சம்மை அப்பர் சம் மைனஸ் லோயர் சம்மோடு ரிலேட் பண்ண முடிஞ்சுது ஹென்ஸ் இது வந்து இந்த சம்மு சம்மேஷன் ஜே belongs டு பி டெல்டா alpha ஜே இஸ் லெஸ் தேன் அப்சுலன்ட்னு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது ஸோ இந்த ஃபேக்டை யூஸ் பண்ணோன்னா இது வந்து லெஸ் தேன் டூ கே இன்டூ ஓகே இது வந்து லெஸ் தேன் டூ கே epsilon, அப்போது na The sum of the terms over B is less than 2k times epsilon. Sum of these terms over A is less than or equal to epsilon into alpha of B minus alpha of A. So in the rendered term, epsilon times our constant average bound. Hence, upper sum minus lower sum, this is nothing but. सम ओवर जे जे स्टार जे स्टार डेल्टा अल्फा जे प्लस समेशन जे बी एम जे स्टार मैन जे स्टार इंटू डेल्टा अल्फा जे सो फर्स्ट टमार्वलूल इंटू आलफा मैनस्ल्डवेस

इफ एफ बिलांग आर आफ् आलफा आन एबि एंड सी एनी रियल नंबर दे इंटू एफ बिलांग्स टू आर आफ् आलफा आन एबि एंड इंटगरल एफ डि आलफा इतना सी इंटू इंटगरल एफ डि आलफा ஓகே ஸோ அல்லது இதை வந்து நான் எப்படி ஸோ பதிலாக லெட் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஆல்ஃபா ஆன் ஏபி தென் இது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து இது நம்பர் டூ ஃபார் எனி சி பிலாங்ஸ் டு ஆர் சி எஃப் பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஆல்ஃபா அண்ட் ஏபி

ஸோ ஆக்சுவலாக அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம வந்து இன்டகரேண்ட் வந்து இன்டகிரேண்டுக்கு எஃப் ப்ளஸ் ஜி எஃப் இன்ட்டு ஜி பார்த்துருக்கோம் ரைட் இந்த இன்டகரல் எஃப் டி ஆல்ஃபாவில் எஃப் வந்து இன்டகரேண்ட் சொன்னோம் ஆல்ஃபா வந்து இன்டகரேட்டர்னு சொன்னோம் ஸோ இப்போ இங்கே வந்து என்னென்னா இது வந்து இன்டகிரேஷன் இஸ் லீனியர் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டகரேண்ட் அதை வந்து சொல்லியிருக்கோம் இதே மாதிரி ஆல்ஃபாலையும் வந்து நம்ம சொல்லலாம் அங்கே வந்து சி வந்து கிரேட்டர் தன் ஜீரோன்னு அசியூவ் பண்ணணும் ஸோ அதை வந்து நம்ம இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்க்கலாம் ஸோ ப்ரூஃப் ஸோ எஃப் ஜி ரெண்டுமே வந்து பிலாங்ஸ் டு ஏகமா பி ஆர் ஆஃப் ஆல்ஃபா அண்ட் ஏகமா பி அதனால் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் கிவன் எஃப் அண்ட் கிரேட்டர் தேன் ஜீரோ தேர் எக்ஸிஸ்ட் எ பார்ட்டிஷியன் பார்ட்டிஷியன் பி ஒன் ஆஃப் ஏபி such that there exist partitions p1 and p2 there exist partitions partitions p1 and p2 of ab such that upper sum p1 f alpha minus lower sum p1 f alpha is less than epsilon

இது வந்து சுப்ரீமம் கிடையாது சுப்ரீமத்தை விட இது சின்ன நம்பர் அதனால் இது சுப்ரீமம் கிடையாது ஸோ அதனால் வந்து அதாவது இந்த நம்பர் இன்டகரல் ஏ டு பி எஃப்டி ஆல்ஃபா லோயர் இன்டகரல் ஆனால் எஃப் ரீமான் இன்டகரபுங்கிறதுனால இதுதான் சுப்ரீமம் ஆஃப் லோயர் சம்மு ஸோ இந்த நம்பர் வந்து சுப்ரீமம் கிடையாது அப்போ ஏதோ ஒரு பார்ட்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் அதுக்கு வந்து லோயர் சம் வந்து பெருசாக லோயர் சம் ஏதோ ஒரு பார்ட்டிஷனுக்கு வந்து லோயர் சம் வந்து இதை விட இந்த நம்பரை விட பெருசாக இருக்கும் ஏன்னா இந்த நம்பர் வந்து சுப்ரீமம் கிடையாது அதே நேரத்தில் இன்டகரல் வேல்யூ வந்து இன்ஃபிமம் ஆஃப் அப்பர் சம்ஸ் இன்ஃபிமம் ஆஃப் அப்பர் சம்ஸ் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இன்டெகரல் ஏ டு பி எஃப்டி அல்ஃபா ப்ளஸ் எஃப்சிலன் இது வந்து இன்ஃபீமம் கிடையாது ஏன்னா எஃப்சிலன் இல்லாமல் இன்ஃபீமம் வேல்யூ நம்ம வந்து இன்ஃபிமத்து கூட ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் அப்போ இது லோயர் பவுண்டே கிடையாது அப்போ ஏதோ ஒரு பார்ட்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் அதுக்கு வந்து

முடியும் ஓகே ஸோ அதனால் நான் அதை டைரெக்டாகவே எழுதிட்டேன் ஸோ பி ஒன் வந்து எஃப்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம் சச் தட் இது ட்ரூ அதே மாதிரி பி டூவை வந்து ஜிக்கு யூஸ் பண்ணலாம் யூ பி டூ ஜி அல்ஃபா மைனஸ் எல் பி டூ ஜி அல்ஃபா இஸ் லெஸ் தேன் எஃபுலன்ட் அண்ட் லோயர் சம் பி டூ ஜி அல்ஃபா மைனஸ் epsilon is இஸ் லெஸ் integral a ஏ டு பி ஜி டி is இஸ் லெஸ் upper அப்பர் சம் பி டூ ஜி epsilon ப்ளஸ் இது ரெண்டுமே நமக்கு தேவைப்படுது ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே இது இந்த இந்த மாதிரி எடுத்திருக்கோம் பார்ட்டிஷியன்னு ஓகே ஸோ நான் இப்போ வந்து பிங்கிறது வந்து இதோடைய ரிஃபைன் மண் வச்சுக்கிறேன் லெட் பி ஒன் லெட் பி ஈக்குவல் டு பி ஒன் யூனியன் பி டூ அப்போ ரிஃபைன்மெண்ட்டில் நமக்கு நிறைய அட்வான்டேஜ் கிடைக்கும் லோயர் சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்பர் சம் இன்க்ரீஸ் ஆகும் ஏற்கனவே அப்பர் சம் பி ஒன் எஃப் மைனஸ் லோயர் சம் பி ஒன் எஃப் லெஸ் தென் எஃப் அதே விஷயம் இந்த ரிஃபைன்மெண்ட்டுக்கும் ட்ரூவாக இருக்க போது ஸோ அதெல்லாம் அந்த ஃபேக்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போது ஆனால் நம்ம வந்து இங்கே ஃபர்ஸ்ட்டு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா எஃப் ப்ளஸ் ஜி இது வந்து ரீமான் ரீமான்ஸ்டில்ஜஸ் இன்டெகபுல்னு சொல்லணும் எஃப் ப்ளஸ் ஜி இஸ் ரீமான் ரீமான்ஸ்டில்ஜஸ் இன்டகரபுள் வென்எவர் எஃப் அண்ட் ஜிஆர் ரீமான்ஸ்டில்ஜிஸ் இன்டெகரபிள் ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு பார்ட்டிஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த பார்ட்டிஷியனுக்கு தான் வந்து நம்ம அப்பர் சம் ஃபார் எஃப் ப்ளஸ் ஜி லோயர் சம் ஃபார் எஃப் ப்ளஸ் ஜி பார்க்குறோம் ஓகே ஸோ நோ லுக் அட் அப்பர் சம் எஃப் பி ப்ளஸ் ஜி கமா ஆல்ஃபா இது என்ன வரப்போகுது இந்த டேம் என்ன வரப்போகுது நோட் தேட் அப்பர் சம் ஸோ அப்பர் சம்முன்னா வந்து நம்ம சுப்ரீமம் என்னன்னு பார்க்கணும் ஓகே சுப்ரீமம் என்னன்னு பார்க்கணும் ஸோ பி ஈக்குவல் டு இதை வந்து நம்ம வந்து யூஸ்வலாக எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் எக்ஸட்ரா எக்ஸ் என் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ வந்து எம்ஜே ஆஃப் எஃப் ப்ளஸ் ஜி ஏன்னா நமக்கு இங்கே மூணு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்டாக இருக்குது ஒன்று எஃப் இன்னொன்று ஜி இன்னொன்று எஃப் ப்ளஸ் ஜி ஸோ மூணுத்துக்குமே நான் சுப்ரீமம் இன்ஃபியூம் எல்லாம் பார்க்கணும் அதனால் ப்ராக்கெட்டுக்குள்ளே எஃப் ப்ளஸ் ஜின்னு எழுதிக்கிறேன்

பிளஸ் எம்ஜே ஆஃப் ஜி இப்படி ப்ரூவ் பண்ண முடியும் உங்களால் ஏன்னா எஃப் ஆஃப் டி லெசன் ஆர் ஈகுவல் டு எம்ஜே ஆஃப் எஃப் ஜி ஆஃப் டி இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு எம்ஜே ஆஃப் ஜி ஸோ அதனால் எஃப் பிளஸ் ஜி ஆட் டி இஸ் லெசன் ஆர் ஈகுவல் டு இந்த நம்பர் ஃபார் எவ்ரி டி ஸோ தர் ஃபோர் சுப்ரீமம் ஆஃப் எஃப் பிளஸ் ஜி இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு இந்த நம்பர் ஃபார் ஜே ஈக்வல் டு ஃபார் ஜே ஈக்குவல் டு ஒன் டூ என் அண்ட்

ஸோ இங்கே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ நம்ம வந்து எஃப் ஆஃப் டி ப்ளஸ் ஜிஆஃப் டி இது வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ப்ளஸ் ஜிஎஃப் டி இது ட்ரூ ஏன்னா எம்ஜே ஆஃப் எஃப்ங்கிறது வந்து இன்ஃபிமம் ஆஃப் எஃப் இன் திஸ் சப் இன்ட்ரவல் இந்த சப் இன்டர்வலில் தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் ஸோ இது வந்து ட்ரூ ஓகே இது வந்து ட்ரூ ஏன்னா இங்கே வந்து இந்த நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இன்னொரு நம்பரை மட்டும் வேரி பண்ண போகிறேன் இப்போ இன்ஃபீமம் எடுங்க இங்கே இன்ஃபீமம் எடுத்தீங்கன்னா இங்கே இன்ஃபீமம் ஆஃப் எம் சஃபிக்ஸ் ஜே ஆஃப் எஃப் ப்ளஸ் டி அதாவது ஜிஎஃப்டி கூட ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணியிருக்கீங்க ஸோ அதனால் இங்கே இன்ஃபீமம் என்ன வரப்போகுதுன்னா இது வந்து இந்த இன்ஃபி இன்ஃபீமம் இந்த இன்பிட் இந்த டேர்முக்கு இன்ஃபீமம் எடுத்தீங்கன்னா இது வந்து சஃபிக்ஸ் ஜே ஆஃப் எஃப் பிளஸ் எம்சஃபிக்ஸ் ஜே ஆஃப் ஜின்னு வரப்போகுது அதாவது இந்த இன்னிக்வாலிட்டியில் இன்ஃபீமம் எடுங்க எஃப் ஆஃப் டி ப்ளஸ் ஜி ஆஃப் டி இது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எம்ஜே ஆஃப் எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் டி இப்போ இன்ஃபிமம் அப்ளை பண்ணுங்கள் இன்ஃபிமம் டேக்கன் ஓவர் எக்ஸ் இந்த இன்ட்ரவல் எக்ஸ் ஜே மைனஸ் ஒன் எக்ஸ் ஜே ஸோ இது அப்ளை பண்ணிங்கன்னா இன்ஃபிமம் அப்ளை பண்ணிங்கன்னா எம்ஜே ஆஃப் எஃப் பிளஸ் ஜி இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு இன்ஃபிமம் ஆஃப் திஸ் நம்பர் ஓவர் டி பிலாங்ஸ் டு த ஜேத் இன்டர்வல்

சுப்ரீமம் எடுக்கும்போது நமக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல்டுன்னு வந்தது சுப்ரீமம் ஆஃப் எஃப் பிளஸ் ஜி இந்த ஜேத்து இன்டர்வல் அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் எஃப் ப்ளஸ் சுப்ரீமம் ஆஃப் ஜி அதே இது இன்ஃபீமியம் பார்க்கும்போது அது ரிவர்ஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் பாருங்கள் அப்பர் சம் அப்பர் சம் ஆஃப் எஃப் பிளஸ் ஜி கமா ஆல்ஃபா ஸோ இந்த ஃபேக்டரை யூஸ் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் டெஃபனிஷன் படி பார்க்கும்போது சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு ஒன் டூ என் एमजेफ़ल आलफा जी इधर एमजेआफ एफ प्लस जी जे एमजे एफ प्लस जे दि एमजे प्लस एमजे जी इंटू डेलट आलफा जी सो इत वह अर्सम एफ मैनस्जेन आरवल टू सम पी एफ आलफा பிளஸ் அப்பர் சம் பி ஜி அல்பாஸ் அப்பர் சம் பி எஃப்ளஸ் ஜி alpha அதே நேரத்தில் லோயர் சம் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் சம் இஸ் கிரேட்டர் தன் ஆர் equal டு லோயர் சம் ஓகே இதுல இருந்து நீங்க அப்பர் சம் பி எஃப் பிளஸ் ஜி కమా ఆల్ఫా మైనస్ లోయర్ సమ్ పి ఎఫ్ ప్లస్ జీ కమా అల్ఫా ఇంకే వైనస్ అప్పు ఇంకే ఆల్ మల్టిప్లై పన్ననూ అప్ప ఇన్ఈక్వాలిటీ రివర్స్ సో దిస్ ఇస్ లెస్ దెన్ ఆర్ ఈక్వల్ టు పి ఎఫ్ ఆల్ఫా మైనస్ లోయర్ సమ్ పి ఎఫ్ ఆల్ఫా ప్లస్ అప్పర్ సమ్ పి జీ ఆల్ఫా మైనస్ లోయర్ సమ్ పి జీ ఆల్ఫా இது லெஸ் தேன் எப்சிலன் இதுவும் லெஸ் தேன் எப்சிலன் ஸோ இந்த என்டையர் சமும் வந்து லெஸ் தேன் டூ எஃப்சுலன்ட் ஸோ மறுபடி எப்சுலன் பதிலாக கான்ஸ்டன்ட் டைம்ஸ் எஃப்சுலன் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அதனால் கான்ஸ்டன்ட் டைம்ஸ் எப்சுலன் ப்ரூவ் பண்ணாலும் ரிசல்ட் வந்து ட்ரூ தான் ஹென்ஸ் ஹென்ஸ் எஃப் ப்ளஸ் ஜி பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஆல்பா வெனவர் எஃப்கம் ஜி பிலாங்ஸ் டு ஆர் ஆஃப் ஸோ இது வந்து எஃப் ப்ளஸ் ஜி ரீமான் இன்டகிரபிள்னு சொல்லியிருக்கோம் ஆனால் ஏன் இன்டெகரல் ஆஃப் எஃப் பிளஸ் ஜி வந்து சேமஸ் இன்டெகரல் ஏ இன்டெகரல் ஆஃப் எஃப் பிளஸ் ஜி ஈக்வல்டி இன்டகரல் எஃப் பிளஸ் இன்டகரல் ஜி அது சொல்லணும் அதை சொல்கிறதுக்கு நம்ம இந்த இந்த இன்இிக்வாலிட்டியை யூஸ் பண்ணணும் ஓகே இந்த இன்னிக்வாலிட்டி யூஸ் பண்ணணும் ஸோ இந்த ரெண்டாவது கன்க்ளூஷனை யூஸ் பண்ணோன்னா ரெண்டாவது கன்க்ளூஷனை யூஸ் பண்ணோன்னா அப்சர்வ் தேட் நோட் தேட் மாடலஸ் ஆஃப் இன்டகரல் ஏ டு பி எஃப் பிளஸ் ஜி டி அல்ஃபா மைனஸ் integral a to b எஃப் ப்ளஸ் integral ஏ டு பி ஜி டி alpha இது வந்து less than or equal to இந்த அப்பர் சம் மைனஸ் லோயர் சம் இதில் உள்ள டேர்ம்ஸ்ல இருந்து வரப்போகுது ஸோ திஸ் இஸ் than ஆர் ஈக்குவல் டு டூ epsilon உங்களால் சொல்ல முடியும் யூஸிங் இந்த ரெண்டு ஐடியா using this idea ஓகே ஸோ இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணும்போது இன்டெகரல் ஏ டு பி எஃப் பிளஸ் ஜி மைனஸ் இன்டெகரல் எஃப் பிளஸ் இன்டெகரல் ஜி இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு டூ டைம்ஸ் எப்சிலன் அல்லது கே டைம்ஸ் எப்சிலன் இங்கே எஃப்சுல்கிறது வந்து ஆர்பிட்ரரி நம்பர் ஹென்ஸ் இன்டெகரல் ஏ டு பி எஃப் பிளஸ் ஜி ஈக்குவல் டு இன்டகரல் ஏ டு பி எஃப் பிளஸ் இன்டகரல் ஏ டு பி ஜி நன்றி